வணக்கம். என் பேர் வீராணம் எஸ் சபரி. நான் மகாபாரதம் அண்ட் ராமாயணம் ஸ்பீக்கர். ஓகே, ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வேர்ல்டில் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு ஹாட் டாபிக் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸில் மேபி கம்மியாக இருக்கலாம், ஒரு 2 weeks பிஃபோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே, ஏன் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஷோவாக மட்டும் அவங்க பார்க்கல, இது ஆக்சுவலி ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமல் சார் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. ஒருவேளை நிஜமாகவே செல்ஃப் அனாலிசிஸா அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வந்து நீங்கள் பிக் பாஸ் பார்க்காதவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் புரிய போகிறதில்ல, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதே மாதிரி எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படின்றவங்களும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க, உங்களுக்கும் இந்த வீடியோவில் எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடைக்க போகிறதில்ல. ஓகே, சரி ஃபைன். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் அப்படின்றது ஒரு செல்ஃப் அனாலிசிஸ். அதுக்கு முன்னாடி நான் பிக் பாஸ் உள்ள கண்டஸ்டண்ட்டும் கிடையாது, அதே மாதிரி நான் வந்து விஜய் டிவியோட அம்பாசிடரும் கிடையாது. அந்த ஷோவை ப்ரொமோட் பண்ணணுன்றது என்னோட நோக்கம் இல்லை. ஸோ நான் மகாபாரதம் ஸ்பீக்கராக இருக்கிறதுனால பிக் பாஸ் மூலியமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் மெசேஜ் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதை தான் நான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், யாராக இருந்தாலுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்க முடியும். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, பிக் பாஸ் அவரை வந்து நம்ம பார்க்க முடியாது, அவர் எப்படி இருப்பார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு வாய்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்க போகிறோம் இல்லையா. அவங்க அப்படி தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. அவர் வேற யாருமே இல்லைங்க, அவர் தான் நம்ம கடவுள். நம்ம கடவுள் நம்ம லைஃப்பில் பிக் பாஸ் மாதிரி இருந்து தான் நம்மளை கைட் பண்ணிகிட்ருக்கார். ஓகேவா, நம்மளுக்கு கொடுக்குற டாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து பிக் பாஸ் வந்து பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் நம்ம கடவுள் நம்மகிட்ட பேசலையே அப்படின்னா, இல்லை, ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த கடவுள் வந்து இன்னர் மைண்டோட பேசிட்டு தான் இருக்கார். அதை நம்ம உணரணும், அதுதான் நம்ம ஆன்மீகத்தில் கற்றுக்கிற விஷயமே. கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காரு, நம்மளுக்கு டாஸ்க் கொடுத்துட்ருக்காரு அப்படின்றத நம்ம உணரணும். அதுக்காக தான் நம்ம வந்து கோயில்கள், சர்ச் அண்ட் மாஸ்க்குலாம் நம்ம போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லிட்டேன், பிக் பாஸ் அப்படின்றது தான் கடவுள் அப்படின்றது நம்ம லைஃப்பில். அப்போ கமல் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார்ன்றது வேறு யாருமே இல்லைங்க, நம்மளோட மகாபாரதம் புனித நூல், அதே மாதிரி பைபிள் புனித நூல், அதே மாதிரி குரான்ற புனித நூல், இதுதான் கமல் சாராக பிக் பாஸில் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீக்கெண்டும் சாட்டர்டே சண்டே ஆச்சு அப்படின்னா கமல் சார் வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு, நீங்கள் செய்கிறதெல்லாம் ரைட்டு, நீங்கள் இப்படி கூட செஞ்சுருக்கலாம், அப்படி கூட செஞ்சுருக்கலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இது செஞ்சது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்டில் நம்மளோட புனித நூல், ஹிந்துனா மகாபாரதம் புக் எடுத்து புரட்டி பாருங்கள், அதே மாதிரி கிறிஸ்டியன்னா பைபிள் பாருங்கள், அதே மாதிரி முஸ்லீம் அப்படின்னா குரான் பாருங்கள், அந்த புத்தகத்தில் நம்ம எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம இந்த வாரத்தில் செஞ்சதெல்லாம் யார் யார்கிட்ட என்னென்னலாம் பேசணும், யாரை ஹர்ட் பண்ணியிருக்கோம், யார் நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையை நம்ம டீல் பண்ண விதம் சரியா தவறா அப்படின்ற மைண்டு கொண்டு வந்துட்டு நீங்கள் அந்த புக்கை புரட்டினீங்க அப்படின்னா அத்தனை பேருக்கும் அதுக்கான விடை கிடைக்கும். ஸோ அதுதான் ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. ஸோ பேசிக்காக வந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் கமல் சார் வர்ற மாதிரி நம்ம லைஃப்லையும் ஒவ்வொரு வீக்கெண்டும் நம்ம இந்த புனித நூலோட டைம் கொஞ்ச நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம திருத்திக்க முடியும். ஸோ இது வந்து நம்பர் செகண்ட் பாயிண்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கன்ஃபெஷன் ரூம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கன்ஃபெஷன் ரூம் அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லைங்க, நம்மளோட கோவில் தான். ஹிந்துஸ்க்கு வந்து கோயில் எப்படியோ, அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்கு சர்ச் எப்படியோ, அதே மாதிரி அந்த முஸ்லீம்க்கு வந்து மாஸ்க் எப்படியோ, அந்த மாதிரி தான் அவங்க கன்ஃபெஷன் ரூமை அங்கே வச்சுருக்காங்க. கன்ஃபெஷன் ரூம்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை. பிக் பாஸோட டைரெக்டாக நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, நம்ம அங்கே போய் உட்காந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட கோயிலுக்கு நம்ம போய் உட்காந்து நம்மளால் நம்ம கடவுள்கிட்ட பேச முடியும், நம்ம பிரச்சனைகளை சொல்ல முடியும், அதுக்கான தீர்வு வந்து அங்கே நம்மளுக்கு கிடைக்கும். என்ன, பிக் பாஸில் வந்து வாய்ஸாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, ஆனால் நம்ம கோயிலுக்கு போகும்போது கடவுள் வந்து இன்னர் மைண்டோட அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க அதுக்கான பதில், அதுக்கான தெளிவுகளை கொடுக்குறாங்க. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அப்பெல்லாம் நம்ம வந்து கோயில்கள், நம்மளோட கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் நம்ம அந்த அதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் வர முடியும். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் அங்கே போகலாம், கோயில்களுக்கு போய் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, எக்கச்சக்கமாக டாஸ்க் கொடுக்குறாங்க இல்லைங்களா. டாஸ்க் கொடுக்கறதுல ரெண்டு விதம் இருக்குது. நம்பர் ஒன், உங்கள் டேலண்ட்டை வெளியில் கொண்டு வர்றதுக்காக கொடுக்கப்படுற டாஸ்க். நம்பர் டூ, உங்களோட கோபதாபங்கள், உங்களோட குறைகளை வெளியில் கொண்டு வர்ற மாதிரி டாஸ்க். அது எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பிக் பாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸாக கொடுத்து இந்த கேரக்டர் எனாக்ட் பண்ணி காமிங்க, இந்த கேரக்டர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், ஒரு கேம் கொடுத்து இதை பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ என்ன ஆகும், ஓகே அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கா, அவங்களுக்கு அந்த வில் பவர் இருக்கா அப்படின்றது வெளியில் வரும், யாருக்கு வருது, யாருக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வெளியில் வரும். ஸோ இது ஒரு விதமான டாஸ்க்.
இன்னொரு விதமான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, மற்ற கண்டஸ்டண்ட்டை பற்றி குறைகளை சொல்லுங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க என்ன உங்களை ஹர்ட் பண்ணாங்க, யார் என்ன திருத்திக்கணும்னு நினைக்கிறாங்க, யார் இந்த வீட்டை விட்டு எலிமினேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நெகட்டிவ் மேட்ரு வெளியில் வருது. அவன் அந்த தப்பு பண்ணான், அவன் தான் வெளியில் போகணும், இவன் தான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா கண்டஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் டாஸ்க் இருக்கு. ஒன்று உங்கள் டேலண்டை வெளியில் கொண்டு வர டாஸ்க், இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களோட குறைகளை வெளியில் கொண்டு வர டாஸ்க். நம்மளோட இன்னர் மேட்ரு வெளியில் வந்துடும், ஓகே நம்ம கெட்டவன்றது வெளியில் தெரிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி டாஸ்க். ஸோ இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் இருக்கு இல்லையா டேலண்ட்டை வெளியில் கொண்டு வர டாஸ்க்கு, ஸோ அந்த டாஸ்க்கை நம்மளுக்கு கொடுக்குறவங்க தான் தேவர்கள். அங்கே பிக் பாஸில் விஜய் டிவி டீம் கொடுக்குது, ஆனால் தேவர்கள் தான் நம்மளுக்கு அந்த டாஸ்க்கை கொடுக்குறாங்க, நம்ம டேலண்ட்டை வெளியில் கொண்டு வர மாதிரி டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து போட்டில் போயிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் வந்து திடீர்னு தவறி விழுந்துடுறீங்க தண்ணியில். அப்படி விழும்போது என்ன ஆகும், நம்மளே அறியாமல் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக நம்ம ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கே தெரியும், ஓ நம்மளுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா, இந்த டேலண்ட்டை வெளியில் கொண்டு வர்றதுக்காக உங்களை அந்த தேவர்கள் தண்ணியில் தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சிக்கணும், ஓகே இந்த டேலண்ட்டுக்காக தான் நம்மளை வந்து, இது இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த லவ் ஃபெயிலியரை மீண்டும் நம்மளால் வர முடியுமா அப்படின்ற தெரிஞ்சுக்கிற டாஸ்க் உங்களுக்கு, அந்த டாஸ்க்கை வந்து கொடுக்குறாங்க. அதை நீங்கள் மீண்டு வரீங்களா அப்படின்றது உங்களுக்கே தெரியும், இதே நம்ம மீண்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஃபெயிலியர் டாஸ்க் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் கொடுக்குறவங்க தான் தேவர்கள், தேவர்கள் சொல்லணும்ல, நான் ஹிந்துவிசம்ல தேவர்கள் சொல்லிட்டேன். இதே மாதிரி நீங்க கிறிஸ்டியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லலாம், அதே மாதிரி முஸ்லீம்களுக்கும் அதுக்கான பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த டாஸ்க்கை கொடுக்குறாங்க. இதுவே நெகட்டிவா டாஸ்க் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட குறைகளை வெளியில கொண்டு வர மாதிரி, அதே மீறி நீங்க நல்லவங்களா இருக்கலாம் இருக்கிறீங்களான்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியில அவங்க டாஸ்க் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த டாஸ்க் கொடுக்குறவங்க தான் ராட்சசர்கள். ராட்சசர்களோட வேல்யூ என்னன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க்ல நம்மளோட பாசிட்டிவ் திங் வெளியில வருதா இல்ல நெகட்டிவ் திங் வெளியில வருதா, நம்மளோட நெகட்டிவ் திங்கா பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்ன்றது அவங்களோட பிளான். அங்க எப்படி விஜய் டிவியில வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தா யார் எலிமினேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சொல்ல வச்சோம் அப்படின்னா, யார் பேர் சொல்றாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு சண்டை வரும், அந்த சண்டையை வச்சு ஷோ நடத்தலாம்னு அவங்க நினைக்கிற மாதிரி தான் இங்க வந்து ராட்சசர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து அந்த டாஸ்க்ல நீ எவ்வளவு கெட்டவன்றது வெளியில எக்ஸ்போஸ், நம்மளே நம்ம மீறி எக்ஸ்போஸ் பண்ணிடுறோமா, அவங்க வந்து அதை பண்ணுவாங்க. ஸோ எப்படி வந்து இந்துவிசம்ல ராட்சசர்களும் அந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்ன் சொல்றாங்க, அந்த மாதிரி முஸ்லீமுக்கும் ஏதாவது கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குற டாஸ்க், ஸோ அந்த டாஸ்க் தான் வந்து ராட்சசர்கள் அண்ட் தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு டாஸ்க். இந்த சில பேர் வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு சொல்றாங்க, என்ன இவ்வளோ சுத்தி கேமரா இருக்கு, இது கூட தெரியாமலாம் இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்னடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என்னடா ஒருத்தர் பத்தி பொருளி பேசுறாங்க, இவங்க பேக்கில் பேசுறாங்க, இதெல்லாம் வந்து எப்படி பண்றாங்க, கேமரா இருக்கு அப்ப எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அது பொய் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நான் ஏத்திஸ்ட் பீப்புள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கள விட்டுருங்க. ஸோ ஓகே, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எத்தனை பேர் எத்தனை தப்பு பண்றாங்க, ஒவ்வொரு எந்த மதத்தோட கடவுளா இருந்தாலும் சரி அதை நம்புறவங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் புரிஞ்சுப்பாங்க, என்னன்னா கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை மீறி எத்தனை தப்புகள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா கடவுள் இருக்காருன்னு எனக்கு தெரியும் ஆனா இதை பார்க்க மாட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீல்ல நம்ம தப்பு செஞ்சுட்டு இருக்கோம், இல்லைன்னா கடவுளையே மறந்துட்டு அந்த தப்பை நம்ம செய்யறோம். அந்த மாதிரி தான் அந்த டாஸ்க்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேமராவையே மறந்து அவங்க செய்கிறாங்க, ஆர் இந்த விஷயத்தெல்லாம் கேமரா எடுக்காது அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் அவங்க செய்கிறது தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தோணும்போது நம்மளும் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதை செய்யலாமா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நினச்சி நினச்சி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி வந்து இந்த உங்களுக்கு வந்து எப்படி கடவுள் வந்து இந்த உலகம்னு கொடுத்து இந்த உலகத்துக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ, அது பிடிக்குதோ இல்லையோ நம்ம இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே ஒருத்தர் வந்து வெளியில் போகும்போது நம்ம அவ்வளோ துடிக்கிறோம், ஏன் இருந்துட்டு போக வேண்டியதானே இவனுக்கு, என்ன இவனுக்கு அவசரமாக போய் என்ன பண்ண போகிறோம், இதே தான் சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கும். ஸோ எதுக்கு அவசரப்பட்டு சூசைட் பண்ணுறாங்க, நம்ம கடவுள் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் அவர் இடத்துக்கு தான் போகிறாரு, இங்கேயே இருன்னு சொல்லவே போகிறதில்ல, கண்டிப்பாக ஒரு பீரியட், அங்கே எப்படி 100 நாள் கொடுத்துருக்காங்களோ நம்மளுக்கு நாட்கள் கொடுத்துருக்காங்க, வருஷங்கள் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியாது அவ்வளோதானே தவிர, நம்மளுக்கும் இத்தனை வருஷம் இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வாழ்ந்தாகணும், அதுக்குள்ளே நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு, எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த விஷயம் நம்ம என்னன்னா பிக் பாஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, அவங்க செய்கிறது தப்புன்னு தெரியுது, அதையே நம்ம செஞ்சிட்ருக்கோம், அது நம்ம தப்புன்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல வந்து முன்வைக்கிறேன். ஸோ பிக் பாஸ்ன்றது நான் முதல்ல யோசிச்சுட்டு இருந்தேன், இவன் செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு, போக போக உண்மையிலேயே அதோட செல்ஃப் அனாலிசிஸ் தான், அந்த செல்ஃப் அனாலிசிஸில் நம்மளால் நம்மளை கண்டிப்பாக திருத்திக்க முடியும். நம்ம நிறைய விஷயங்கள், ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது அவங்க பேசுகிற பேச்சுகள் எவ்வளோ விஷயம் பேசுகிறாங்க, அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர் ஒன்று விஷயம் பேசுகிறாங்க, பின்னாடி வந்து என்ன பேசுகிறாங்க, இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால்
பிக் பாஸை பாருங்கன்னு நான் சொல்ல வரல, பேசிக்காக செல்ஃப் அனாலிசிஸ் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஆன்மீகம் தான் ஒரே வழி. அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீகத்துக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லலை, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம மதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிக்கும் போது நம்மளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுப்போம். எதுக்காக சில ஏத்திஸ்ட் பீப்புளெலாம் சொல்கிறாங்க கடவுளை பற்றி நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும், அதுக்காக தான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதே. ஸோ அதனால் வந்து உங்களோட இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பொறுமையாக எல்லாத்தையும் லிசன் பண்ணதுக்கு, எல்லாத்தையும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மகாபாரதம் ஸ்பீச்சஸ், என்னோட ஸ்பீச்சஸ் வந்து கோவிந்தா கோவிந்தா யூடியூப் சேனல் அப்படின்ற சேனலில் வந்து நான் வந்து எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். ஆன்மீக ஆன்மீக சம்மந்தமாகவும் வாழ்க்கை முறைகள் சம்மந்தமாகவும் நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதுவும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் போடுறேன். இல்லைனா நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி கோவிந்தா சேனல் @gmail.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் வரும், கோவிந்தா கோவிந்தா யூடியூப் சேனல். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.